டாக்டர் திருமலை நடராசன் அவரோட கீரை வைத்தியம் அப்படின்ற புக்ல இருந்து நம்ம நிறைய குறிப்புகள் பார்த்துட்டு இருந்தோம். முளைக்கீரைக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போற கீரை வந்து என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி எல்லாத்தையுமே கொள்ளுமா, புண்ணு இருந்துச்சுன்னா அதை ஆரம்பிக்குமா, சிறுநீர் போகாமலே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்குமா, உடலோட சூட்டை தணிக்குமா, குளிச்சல் எப்பமா வருது, டைஜஷன் சரியா ஆகலன்றத சரி பண்ணுமா, பசி மந்தமாவே இருக்கு பசியே எடுக்கல அப்படின்றவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குமா, இவ்வளோத்தையும் பண்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே முள்ளங்கி வாங்குறப்போ மேல இருக்க கீரையை தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த கீரை தான் இவ்வளோ வேலையும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த கீரையை வந்து நீங்க பர்டிகுலரா என்ன மாதிரியான நோய் இருக்கு, அந்த நோய்க்கு ஏத்த மாதிரி எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து டிப்ஸும் கொடுத்துருக்காரு. வாங்க பாக்கலாம். முள்ளங்கி கீரையை வந்து நோய் நீங்க சமையல் முறை ஒன்னு கொடுத்துருக்காரு. இது யார் யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, வயிற்றுல பூச்சி நிறைய இருக்குன்னு சொல்றவங்களுக்கு, குடல் சூடு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கான ஒரு வந்து கீரை இது. இது வந்து ஒரு கால் கிலோ எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு மண் சட்டியில போட்டுட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனு நீங்க வெந்தயம் போடுறப்போ அதை கழுவி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இது கூடவே ஒரு 100 கிராம் வந்து தேங்காயை வந்து துருவன தேங்காயையும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு இந்த மண் சட்டியில தேவையான அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து பகல் உணவோட எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி எல்லாம் செத்துரும், குடல்ல இருக்கக்கூடிய சூடெல்லாம் தணியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லல, இது வந்து மருத்துவர் திருமலை நடராசன் அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு தனித்துவமான மருத்துவர், கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முள்ளங்கி கீரை நோய் நீங்க சமையல் முறை 2, இது யாருக்கானதுன்னு பாத்தீங்கன்னா, மலக்கட்டு நீங்கும், வாயில வறட்சி இருக்கு அப்படின்னா அது சரியாகும், தோல்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த கீரை சமையல் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அதே மாதிரி ஒரு கால் கிலோ வந்து முள்ளங்கி கீரையை வாங்கி குட்டி குட்டியா நறுக்கி 20 மில்லி வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சப்பழ சாறு, 50 கிராம் வந்து நறுக்கிய வெங்காயம், 1 டீஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா மிளகுத்தூள், இது போக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு தூய்மையான மண் சட்டியில வேக வச்சு பகல் உணவோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வாயில் வறட்சி, தோல்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, அதனை மலம் கட்டிட்டு போகாம இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிருமா. ஆனா இது குறிப்பு முக்கியமானது, குழந்தைகளுக்கு இது ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மற்றவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டொமக் அப்செட்டாவே இருக்கு, ஒரு டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லூஸ் மோஷன் போச்சுன்னா கொஞ்சம் ஸ்டொமக் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான குறிப்பு தாங்க. கால் கிலோ வந்து முள்ளங்கி கீரையை வாங்கி நல்லா இடிச்சுக்க சொல்லியிருக்காரு, நறுக்க சொல்லல இடிக்க சொல்லியிருக்காரு. ஒரு மண் சட்டியில போட்டுட்டு 200 ml நல்லா தண்ணியை ஊத்தி கொதிக்க வைக்கணுமா, அது கொதிச்சதும் இறக்கிட்டு 20 ml வந்து எலுமிச்சம்பழ சாறை ஊத்தி மூடி வச்சிடணுமா. இதுக்கப்புறம் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சு உப்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சு அதுல கொட்டிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி காலை உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை குடிச்சோம் அப்படின்னா ஒரு சுகபேதி ஆகுமா, குழந்தைங்களுக்கு இந்த டிப்ஸ் ஆகாது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுல வந்து நோய் நீங்க சமையல் முறை 4 பாக்குறோம், அதுக்கு கால் கிலோ வந்து முள்ளங்கி கீரைய 60 கிராம் சின்ன வெங்காயத்தோட சேர்த்து குட்டி குட்டியா கட் பண்ணி அதை போட்டுட்டு புளுங்கல் அரிசி கழுவுன அந்த தண்ணியை 1/2 லிட்டர் ஊத்தி கொஞ்சம் உப்பையும் போட்டு வேக வைக்க சொல்லியிருக்கேன். இது வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து இறுக்கமா ஒரு துணியில போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணிய மறுபடியும் வந்து அடுப்புல ஏத்தி நல்லா கொதிக்க வைக்க சொல்லியிருக்காரு. இது கொதிக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா, 20 ml எலுமிச்சம்பழ சாறும் 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மிளகு தூளும் போட்டு 1 கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கிட்டு காலை பகல் மாலை 3 வேளையுமே வந்து நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வாய் புண்ணும் சூட்டுனால வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல அதுவும் சரியாகுமா. இந்த திருமலை நடராசன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான மருத்துவர். இவர் வந்து எந்த புக்கையும் காப்பி பண்ணி அவர் ஒரு புக்கா எழுதல, இவர் சொல்லியிருக்கிற ஒரு ஒரு குறிப்புமே அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது சக்சஸ்ஃபுல் ஆன விஷயங்களை தான் குறிப்பா போட்டிருக்காரு. அதனால இது எல்லாத்தையுமே நீங்களும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நாங்க எப்போ எந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பா அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட ரெஃபரன்ஸா தான் இருக்குமே தவிர எங்களோட தனிப்பட்ட குறிப்புகள் எதையுமே நாங்க கொடுக்கறது இல்ல. ஒரு சில குறிப்புகளை எங்களுக்கு தேவையான குறிப்புகள் எல்லாத்தையுமே நாங்களும் நடைமுறையில வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அது எக்ஸலண்டா எங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.